சிவா 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 எப்பொழுதும் சிவா, எந்த நேரத்திலும் சிவா, எந்த காரியம் செஞ்சாலும் சிவா. சிவ சிந்தனையோடு எத்தனையோ பக்தர்கள் இருக்கிற நம்ம கண் கூட பாக்குறோம். நம்ம அவங்களாம் வாழ்க்கையில நல்லாவும் நிம்மதியாவும் இருக்கிறாங்க. அவங்க ஒரு கோயிலுக்கு போறாங்க, சிவனடைய போறாங்க அப்படின்னா இடையில எத்தனையோ கோயில் இருக்குது. விநாயகர் கோயில் இருக்கு, மாரியம்மன் கோயில் இருக்கு, காளியம்மன் கோயில் இருக்கு, பெருமாள் கோயில் இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி நேரம் எங்க போறாங்க, சிவன் கோயிலுக்கு தான் போறாங்க. அப்ப என்ன இதுன்னு தெரியுது, சிவன் தான் உலகத்தில் முதல் தெய்வம், வேற எந்த தெய்வமும் கிடையவே கிடையாது. சிவன் தான் நம்ம எல்லாம் ஆதரிப்பவன், கொடுப்பவன், எல்லாமே அவனே, சிவனே, எல்லாம் சிவனே. நம்பினார் கெடுவதில்லை, சிவனை நம்பினார் யாரும் கெடுவதில்லை. ஒருத்தருக்கு ஒரு நண்பனை குழந்தை உடம்பு சரியில்லை, அந்த குழந்தை 3 வயசு, பல டாக்டர் பார்த்தாச்சு, எவ்வளவு செலவும் பண்ணியாச்சு, கடைசியில அவர் காப்பாத்த முடியல, நேரத்தை ஒதுக்கிட்டாங்க. இன்னும் 10 நாள் தான் இந்த குழந்தை, அதுக்கு மேல ஒன்னும் நாங்க செய்ய முடியாது. எல்லா டாக்டர்லாம் கை விரிச்சிட்டாங்க, பெத்தவங்க ஓவன் அழுறாங்க, இவ்வளவு செலவு பண்ணியே என்னோட குழந்தை காப்பாத்த முடியும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க இந்த டாக்டர் பார்த்தாங்க, அந்த டாக்டர் பார்த்தாங்க, அந்த டாக்டர் பார்த்தாங்க, இந்த டாக்டர், எல்லா டாக்டரும் பார்த்தாச்சு. எல்லாமே என்ன சொல்லிட்டாங்க, நாங்க எந்த அளவுக்கு பார்க்கமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டோம், இதுமேல் கடவுள் செய்யல அப்படின்ட்டாங்க. சரி என்ன செய்ய, அந்த குழந்தை எடுத்துன்னு திருவண்ணாமலைக்கு போயிட்டாங்க. திருவண்ணாமலைக்கு போயிட்டு பகவானே, ஈசனே, சிவபெருமானே, அநாத ரட்சகா, எல்லா உன் செயல், நான் உன் திருவடையில போட்டுறேன், இந்த குழந்தை நீ பிழைச்சாலும் சரி இறந்தாலும் சரி எல்லாம் உன் செயலே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை குடும்பத்தோடு கிரிவலம் சுத்துறாங்க. என் பிள்ளையை காப்பாற்று, கண்ணீர் விட்டுனே சுத்துறாங்க. எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன், கடைசியில நம்ம எல்லாம் தலை சிறந்த மருத்துவம் இவனுக்கு சிவபெருமான் ஒருத்தர் தான், உன்னையே நான் நம்பின்னு வந்திருக்கிறேன், என் குழந்தைய காப்பாத்து அப்படின்னு அந்த குழந்தைய தூக்கி கிரிவலம் போறாங்க, போய் சுத்துறாங்க. அந்த குழந்தை அப்படியே கண்ணு முழுகுது, டாக்டர் கைவிடப்பட்ட அந்த குழந்தை அப்படியே கண்ணு முழுகுது, தண்ணின்னு கேக்குது, பாலுன்னு கேக்குது. பெத்தவங்க சந்தோஷப்பட்டாங்க, ஆஹா பகவானே என் குழந்தைய காப்பாத்திட்டு பரவாயில்லப்பா, இனி வருங்காலத்துல என்னோட குழந்தை நல்லபடியா இருக்கணும், என் குடும்பம் நல்லபடியா இருக்கணும், நான் சாகின்ற வரையிலும் நான் கிரிவலத்தை விட மாட்டேன், நான் இறக்கின்ற வரையிலும் உன்னை நான் மறக்கவே மாட்டேன், அதுவரை எனக்கு கிரிவலம் சுத்தினே இருப்பேன் அப்படின்னு அங்கே இறைவன் முன்னாடியே சபதம் வைக்கிறாரு. அவரு நம்பிக்கையோட சுத்தினாரு, குழந்தை நல்லாயி போச்சு, சிவனை நம்பினாரு, அவரு கடல், அவரு இன்னைக்கு நல்லா இருக்கிறாரு. அந்த குழந்தை இன்னைக்கு பெருமின ஆகி ஆண்டவனுடைய புகழ பாடக்கூடிய அளவுக்கு அவன் வளர்ந்துருக்கிறா அப்படின்னு இன்னைக்கு இருக்கிறா அப்படி. அந்த குழந்தை ஆண்டவனுடைய பேரும் புகழையும் பாடிக்கொண்டு இருக்கிறா அப்படி. மகாபாரத சொற்பு, ராமாயண சொற்பு, சிவபெருமான சொற்பொழி, இப்படி பல சொற்பொழி சொல்லி இருக்கிறார். இப்போ அப்பேற்புடைய சிறந்தவர் சிவபெருமான், சிவனை நம்பினால் கெடுவதில்லை, இது உண்மை.